இல்லை என்றால் அந்த நேரம் நாள் வர வேண்டும். நாலு பேருக்கு நன்றி. உலகெங்கு வாழும் தமிழ் சொந்தங்களே, தமிழ் நதியின் உறவுகளே, மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை உயிரென நேசிக்கும் அவர்தம் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் துரை கருணாவின் பணிவான வணக்கம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உதவியாளர்களை கூட எந்த அளவிற்கு மதிக்கிறார், எந்த அளவிற்கு அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்பது பற்றி பார்க்க போறோம். இது ஒரு துயரமான பதிவு என்றாலும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய மனிதநேயத்தினுடைய உச்ச செயல்பாடை நாம் இதில் பார்க்கலாம். 1979 முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். கோவையில் அந்த மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நள்ளிரவில் கார் மூலம் மதுரைக்கு வருகிறார்கள். அவருடைய வாகனத்திற்கு பின்னால் உதவியாளர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் வருகிற வாகனம் வருகிறது. அந்த பாதுகாப்பு அதிகாரி திரு விவேகானந்தராஜ் இந்த காரில் இருக்கிறார். அவர் பின்பக்க இருக்கையில் இருக்கிறார். பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு பல ஆண்டுகள் தனி உதவியாளராக பணியாற்றிய சபாபதி அவர்கள் அவரு ஓட்டுநருக்கு அருகே அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். கார் நள்ளிரவை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் அருகே கார் வருகிற பொழுது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர்களுடைய கார் முன்னே சென்று விட்டது. இந்த பாதுகாப்பு அதிகாரி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் லேசாக கண்ணை இருந்து விடுகிறார். அதனுடைய விளைவு அந்த சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரியில இந்த கார் பயங்கரமாக மோதி உருக்குலைஞ்சு முன்னாடி அமர்ந்திருந்த பொன்மனச்செம்மல் மக்கள் திலகத்தினுடைய தனி உதவியாளர் சபாபதி அவர்கள் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டு பலத்த காயோடு குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறார். பின்னாடி இருந்த விவேகானந்தராஜ் லேசான காயத்தோடு தப்பித்து விட்டார். ஓட்டுநரும் லேசான காயத்தோடு தப்பித்து விட்டார். உடனே பின்னால் வந்த இன்னொரு வாகனத்தை குறித்து சபாபதி அவர்களை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சிகிச்சை பலனின்றி அந்த மருத்துவமனையிலேயே சபாபதி அவர்கள் உயிரிழந்து விடுகிறார். உடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறது. சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு சபாபதியின் உடலை சென்னைக்கு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு சென்னைக்கு சென்று விடுகிறார். சென்னைக்கு சென்ற உடனே அவருடைய உதவியாளராக பணியாற்றிய சபாபதியின் உடல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அங்கு வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவரது உடலை பார்த்து கதறி அழுது கண்ணீர் விடுகிறார். வந்திருந்த அதிமுக நிர்வாகிகள், ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள். அன்று பிற்பகல் இறுதி ஊர்வலம் புறப்படுகிறது. ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருந்து ஐஜி ஆபீஸ் பின்புறம் உள்ள கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டிற்கு அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தில் நடந்தே சென்று தன் உதவியாளருக்கு இந்த தொண்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறார். சபாபதி அவர்களுக்கான இறுதி காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய பூத உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து பார்த்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குமுறி குமுறி அழுகிறார். அமைச்சர்களும் தலைமைக் கழக நிர்வாகிகளும் பொன்மனச்செம்மலை ஆறுதல் படுத்துகிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல ஆண்டுகள் தன்னோடு நிழலாக இருந்த, தன் பல்வேறு பயணங்களில் தனக்கு துணையாக வந்த ஒரு நல்ல நண்பனை, உதவியாளனை, ஒரு அணுக்க தொண்டனை இழந்து விட்டோமே என்கிற வேதனையின் உச்சத்தில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது இருந்திருக்கிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பவர் தன்னுடைய உதவியாளர் மரணத்திற்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியதோடு இப்படி கதறி அழுகிறாரே, எத்தகைய மனிதநேயத்தின் மாண்புடையவராக இந்த மனிதர் இருக்கிறார் என்று அங்கே அந்த மயானத்தின் அருகிலே திரண்டிருந்த அவ்வளவு பேருமே எண்ணி கண்ணீர் வடித்தார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த நாலு பேருக்கு நன்றி.